இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை சார்பில் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் ஆகிய திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஊராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சியின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அத்துறைக்கான அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமைச் செயலர் இளையன்பு நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் முருகானந்தம் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் போக்குவரத்து துறை சார்பில் ஏழு அரசு தானியங்கி பணிமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இதனை அவர் தொடங்கி வைத்தார் அரசு தானியங்கி பணிமனைகள் இல்லாத இடங்களில் அரசு வாகனங்களை ஆய்வு செய்யவும் பராமரிக்கவும் இந்த நடமாடும் பணிமனை உதவும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவா பொன்முடி சிவசங்கர் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் நம்ம ஊர் திருவிழா குறித்த ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்துவது குறித்து முதலமைச்சர் அப்போது விவாதித்தார்